ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொள்ளுக்கட்டை செய்ய போறோம் இல்லீங்களா அதுக்கு வந்து அந்த பூர்ணத்துக்கு மேதுவே பண்றதுக்கு நம்ம வந்து அரிசி மாவு வந்து இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது கடையில் வாங்கிட்டு வந்த அரிசி மாவே நீங்க வந்து சுடு தண்ணியில வந்து நீங்க நல்லா இந்த மாதிரி உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நம்ம சப்பாத்தி பிசைறோம் இல்லீங்களா அந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி சாஃப்ட்டா பிசைஞ்சு வெச்சுக்கோங்க இப்போ வந்து பூர்ணத்துக்கு நம்ம என்ன பண்ணனும்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூர்ணத்துக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் திருவி வச்சுக்கோங்க அடுத்தது வெல்லம் வெல்லம் வந்து ஒரு 100 வெல்லம் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க அடுத்தது நான் கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் எனக்கு கருப்பு எள்ளு கிடைச்சதுனால நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை சூப்பராக இருக்கும் இதை வந்து பச்சையாக போட்டுறாதீங்க ஒரு வறு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நெய்யில் வறுத்து அப்புறம் தேங்காய் போட்டு வறுத்து நம்ம செய்ய போகிறோம் அதனால் வந்து முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நெய் போட்டிருக்கோம் இதில் வந்து இந்த முந்திரி திராட்சை வந்து நம்ம முதல்ல போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த தேங்காய் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இது வறுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த தேங்காய் வாசம் இந்த பூர்ணத்தில் நல்லா கிடைக்கும் அதனால் நல்லா இப்படி வறுத்துருங்க தேங்காவை இந்த அளவுக்கு தேங்காய் வறுத்துச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லை இந்த வெல்லம் இதை போட்டுடலாம் இந்த வெல்லம் இதுலேயே மெல்ட்டாயிருங்க இந்த சூட்லேயே பாருங்க இப்போ வெல்லம் நம்மளுக்கு இப்படி நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த எள்ளு இதை வந்து இனியதில் போட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் நம்மளுக்கு வந்து பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொள்ளுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க நம்ம சப்பாத்தி மாவு பண்ணுற மாதிரியே பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருண்டை இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் இந்த சைடெல்லாம் இப்படி பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதில் வந்து பூர்ணத்தை நம்ம வைக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு பூர்ணம் வச்சுட்டு பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த ஓரத்தை மட்டும் இப்படி நல்லா பண்ணிக்கோங்க பாருங்க இப்படி பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு இட்லி பாத்திரத்துல வந்து இப்ப வந்து இதை எடுத்து வச்சு வேக வைக்க போறோம் இது ஒரு 10 நிமிஷம் இது அவ்வளோதாங்க இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து கொள்ளுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கும் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொள்ளுக்கட்டை இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு டேஸ்டியான எம்மையாக செம்மையாக இருக்குங்க இந்த கொள்ளுக்கட்டை உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இனியும் நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக டேஸ்டியான இந்த எள்ளுங்க அப்படியே நம்ம வாயில் மெல்லும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் எள்ளோட நம்ம மெல்லும் போது செம்ம செம்ம அடிபடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.